ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அது ஒரு நோய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டுருக்கோம். எப்பயும் ஜாலியாக வந்து விளையாடுற பையன் விளையாட மாட்டான், ஓரமாக உட்காந்துருப்பான். கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு நான் என்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறேன்னா, அவங்க சீன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த குழந்தையால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. இப்போ இதுக்கெல்லாமே ஒரு காமனான சிம்டம்ஸ் இருக்குது. அவங்களோட ப்ரெசன்ஸ் அந்த சைல்டை சுற்றி இல்லை, அந்த கம்யூனிகேஷன் இல்லைங்கிறதே அது ஒரு லேக் தான். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சைல்ட்ஹுட் ஸ்ட்ரெஸ், சைல்ட்ஹுட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது. வெல்கம் டு நியூஸ் சேனல் குரு, நான் உங்க முரளி. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் காமனா ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தாங்க. இதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் மிருதுலா இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காமனா ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டினால தான். இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி எப்படி மேம் அவங்க ஃபேஸ் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கான புரிதல் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதுக்கப்புறமா தான் அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அது ஒரு நோய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம், ஆக்சுவலாக கிடையாது. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரெஸ்பான்ஸ். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது லைஃப்பில், அதுக்கு ஒரு ஒரு தடுப்பு மாதிரி நம்ம உடம்புலேருந்து ரியாக்ட் ஆகிற ஒரு விஷயம், அந்த ஒரு ரியாக்ஷன் தான் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு மன ரீதியாகவும் இருக்கும், உடல் ரீதியாகவும் இருக்கும். ஸோ நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஒரு நாள் ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு போகிறோம், திடீர்னு மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு ரியாக்ஷன், திடீர்னு ஒரு படபடப்பு வரும், டென்ஷன் வரும். அது வரைக்கும் நல்லாவே படிச்சுட்டு இருந்தாலும் எல்லாமே மறந்து போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதெல்லாம் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சேலஞ்ச் நம்மளை நோக்கி வரும்போது அதை டீல் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லைன்னா அப்போ தான் நம்ம ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். இது தெரிஞ்சுக்கிட்டால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போது இந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன யோசிப்போம், ஐயோ போச்சு, அம்மம்மா போச்சு, நான் படிக்கலையே, இதை கொண்டு வந்தேன், அதை கொண்டு வந்தேன், ஒரு 100 தாட்ஸ் நமக்கு சேர்ந்தாப்பில் வரும். ஸோ அந்த ஒரு நிமிஷம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்னா, ஓகே லெட்ஸ் வெயிட், இப்போ இது ஒரு புது சேலஞ்ச் நமக்கு வந்திருக்கு. இத்தனை நாள் சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சது கிடையாது நமக்கு. எப்பயுமே ஒரு இன்ஃபார்ம்டு ப்ரொசீஜரில் தான் நம்ம இருந்திருக்கோம். திடீர்னு வைக்கிறாங்கன்னு போது நம்ம ஒரு நிமிஷம் டைம் கேட்டு பார்க்கலாம், இல்லை ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை நம்ம தான் இப்போ ஏற்கனவே படிச்சுட்டே இருந்திருக்கோமே, சரி இதை எப்படி சமாளிக்கலான்ற அந்த ஒரு நிமிஷம் அந்த ஓரியன்டேஷன் அவங்க பண்ணணும். ஓகேவா? இது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட்டோட எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதே தான் நம்ம பிஸ்னஸ் வரைக்குமோ பார்க்கலாம். எதிர்பாராத ஒரு சேலஞ்ச், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சேலஞ்ச் அப்படி வரும்போது நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோம், அதுதான் ஸ்ட்ரெஸ். ஓகே. அண்ட் ரெண்டாவது விஷயம், நம்ம ஸ்ட்ரெஸ் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று டிஸ்ட்ரெஸ், இன்னொன்று யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது டெர்மினாலஜிஸ்னு பார்க்கணும்னா, ஒன்று வந்து நல்லது, இன்னொன்று வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும், அவ்வளோதான். நல்ல ஸ்ட்ரெஸ் எப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ எவ்வளோ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஒரு டாப்பருக்கு கூட அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கதா இருக்கும். அது வந்துட்டு அந்த அதுக்கே உண்டான ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும், டெய்லி ஹாசல்ஸ்னு சொல்லுவோம். இதை காலையில் எழுந்திரிக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், அந்த நாளை கடத்துறதுக்கு உண்டான அந்த எனர்ஜி நமக்கு அதிகமாக தேவைப்படும் போது அதை யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளால் செயல்படவே முடியாது, நம்மளுடைய எண்ணங்கள் அப்படியே பிளாக் ஆகி நிற்கும், என்ன ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியாது, நம்மளால் ஒரு முடிவெடுக்க முடியாது. இந்த நிலையில் கொண்டு போய் நம்மளை தள்ளுறது தான் டிஸ்ட்ரெஸ். அதே மாதிரி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. கேட்டால் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயசில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதிகமாக என்ன மேம் காரணமாக இருக்குது? சி, நம்ம வந்து சைல்டுஹுட் ஸ்ட்ரெஸ், சைல்டுஹுட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது அதிகமாக இந்த ஜென்ரேஷனில் பார்க்குறோம். எஸ்பெஷலி போஸ்ட் பேண்டமிக் இது நமக்கு ரொம்ப விசிபிளாக தெரியுது. இதுக்கு முன்னாடியுமே இது இருந்திருக்கு, ஆனால் இதுக்கு இதுதான் பேர், நம்ம தெரியாததுனால நம்ம சொன்னதில்லை. ஸோ இப்போ அதை நம்ம விசித்திரமாக அணுகிறதுக்கு பதிலாக இது ஆக்சுவலாக ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறத தான் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஓகே. அண்ட் சின்ன பசங்களுக்கு வருமானா வரும், இருக்கானா இருக்குது, எஸ். என்ன காரணங்கள் அப்படிங்கிறது மில்லியன்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு முரளி. ஒரு ஒரு பேரண்ட்டோட ஆப்சன்ஸாக இருக்கலாம், அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை செய்யலாம், அது ரொம்ப டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியாக இருக்கணும்னு கிடையாது. அவங்களோட ப்ரெசன்ஸ் அந்த சைல்டை சுற்றி இல்லை, அந்த கம்யூனிகேஷன் இல்லைங்கிறதே அது ஒரு லேக் தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க வந்து நிறைய இந்த லேக் இல்லாமைக்கு ரொம்ப பழகிட்டாங்க, ரொம்பவே பழகிட்டாங்க. அப்பா இல்லை, அம்மா இல்லைன்னா அவங்களே அவங்கள சமாளிச்சுக்க ரொம்ப பழகிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த சேலஞ்ச் அவங்களுக்கு இன்னும் பெருசாகுது. ஸோ நம்ம ஒரு எங்கள் ஜென்ரேஷன் பற்றி யோசிக்கும் போது எப்படி இருக்கும்னா, பின்னாடி இருந்து நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எப்பயுமே இருந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கு. இப்போ அது பசங்களுக்கு இல்லை. கிட்ஸ் ஆர் பீங் எக்ஸ்பெக்டட், அவங்கக்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்களே முன்னிருந்து பண்ணணும், உன்னோட படிப்பு விஷயம் தானே, நீயே பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிட்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துடுறோம். எப்படி கொடுக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியே தராமல் நீ பாட்டுக்கு ஹேண்டில் பண்ணுன்னு விட்டுடுறோம். இது படிப்பு விஷயத்தில் வருது, அதே தான் ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் பேரண்ட் விஷயத்துலையும் வருது. நீ தான் அம்மாவை புரிஞ்சுக்கணும், அம்மா தான் வேலைக்கு போகிற இல்லை, அம்மா இல்லைன்னா அம்மாவால் என்ன பண்ண முடியும்னு அந்த கேள்வியாக கேட்கறதுக்கு பதிலாக, அம்மா இல்லாத சமயம் நீ இதெல்லாம் பண்ணலாம்,
அப்பா இல்லாதப்ப இதெல்லாம் பண்ணலாம், இல்லை நம்ம வீடியோ காலில் தான் பேசிக்கிறோம் அப்படின்னா என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய இந்த அப்ராட் சுச்சுவேஷன்ஸ், அதாவது மிஸ்ஸிங் பேரண்ட் இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணிடுறாங்கன்னா டெய்லி மொனோட்டனஸாக பேசுகிறாங்க. நான் போனேன், வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், இவ்வளோ தான் பேசுகிறாங்க. இதை தாண்டி ஒருபடி அவங்க பேசலாமே, எப்படி ஃபீல் பண்ண, இன்றைக்கி என்ன உனக்கு பிடிச்சது நடந்தது, இன்றைக்கி என்ன பிடிக்காதது நடந்தது, உனக்கு காண்டாக்குற மாதிரி என்ன நடந்தது, உனக்கு பிடிக்கிற மாதிரி என்ன நடந்தது. இந்த ரெண்டு கேள்வி இம்பார்ட்டண்ட்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் டெஃபினட்டாக பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எதனால இருக்குன்னா அவங்களுக்கு அதை டீல் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸ் நம்ம சொல்லி தரல. இப்போ பசங்க வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு ஏதாச்சும் சிம்டம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இதுக்கெல்லாமே ஒரு காமனான சிம்டம்ஸ் இருக்குது. ரொம்ப சோர்ந்து சோர்ந்து இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 பேர் அவங்கள பிடிச்சி தள்ளினா தான் ஒரு சாதாரண விஷயத்த அவங்க செய்வாங்க. இந்த சாதாரண விஷயம் அப்படின்னா அவங்க இயற்கையாக பண்ணிகிட்டே இருந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒரு ஃபோன் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை கார்டனிங் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களோட ரெகுலர் லிஸ்டில் இருக்கக்கூடிய விஷயத்த பண்ணுறதுக்கு ஒரு 10 வாட்டி அம்மா ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அவங்க ரொம்ப லேக் ஆகிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தட் யூ கேன் சி. அண்ட் அவங்களோட மூட்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதாவது திடீர்னு கோவப்படுவாங்க, ரொம்ப சோகமாயிடுவாங்க, அழுவாங்க, இல்லை ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்போ டின்னர் வந்து எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா இந்த குழந்தை மட்டும் அமைதியாக இருக்கும், ஆ ஓகே போதும் அப்படின்னு சொல்லி தெரிந்து போயிடுவாங்க. அவங்க அதை பண்ணுறத ஆ சரி ஓகே இன்றைக்கி என்னமோன்னு நம்மளா அஸ்யூம் பண்ணுறதுக்கு பதிலாக ஹே ஐ யூ ஆல் ரைட் அப்படின்னு ஒரு குட்டி செக்இன். அவங்க சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ இல்லையோ அதுக்கான ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக நம்ம அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணும்போது பசங்க என்ன நினைப்பாங்க, சரி ஓகே இன்றைக்காச்சும் அம்மா கிட்டே பேசலாம் அப்படின்னு நினைப்பாங்க. என்றைக்கு அதை அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க அன்றைக்கி அதை பற்றி ஓப்பன் அப் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் ரெண்டு பேருமே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ப்ரைவசிங்கிறது வேறு, சீக்ரெசிங்கிறது வேறு. ஸோ இப்போ இந்த ப்ரைவசிங்கிற கார்டை யூஸ் பண்ணி தான் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி என்விரான்மெண்ட் பசங்களுக்கு கொடுக்கணுன்னா நீ தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அம்மாட்ட வந்து சொல், அம்மா ஒன்று சாப்பிட்ற போகிறதில்ல, அடிச்சிட போகிறதில்ல, விரட்டிட போகிறதில்ல. நிறைய பசங்க பயப்படுறதே என்னென்னா அதுதான், நம்ம வீட்டை விட்டு வெளில துரத்திடுவாங்க, இல்லை பிடிக்காமல் போயிடும். அவங்க சீன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த குழந்தையால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. ஏன்னா அந்த சீங்கிறது அவ்வளோ ஒரு ஷேம் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது கொடுக்கக்கூடாது நம்ம பசங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் ஐ ஸ்டாண்ட் வித் யூ. நான் வந்து இந்த தப்பு சரிங்கிறத தாண்டி ஐ லவ் யூ ஆஸ் அ சைல்டு. ஆனால் இது எப்படி சரி பண்ணணுங்கிறத பற்றி நம்ம சேர்ந்து ரிசால்வ் பண்ணுவோம்னு இருக்கும்போது மட்டும்தான் பசங்களும் கொஞ்சம் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம இந்த செல்ஃப் ஹார்ம் சூசைடு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், அவ்வளோ தூரம் எதுக்கு போகணும். இங்கே குட்டி குட்டி பிரச்சனை டெய்லி லைஃப்பில் வரும்போதே அப்பப்போ அவங்களுக்கு ஒரு சீட்லிங் மாதிரி ஒரு தூவி விட்டு போகலாம். சின்ன சின்ன மெத்தட்ஸ் அவங்க எப்படி அவங்கள கண்டக்ட் பண்ணணும், எப்படி அவங்க லைஃப்பை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு நல்ல இன்டராக்ஷன் இருக்கும், ஒரு கம்யூனிகேட்டிவாக இருக்கும். சேஃபாக ஃபீல் பண்ணணும் குழந்தைங்க ஃபஸ்ட்டு. அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க அந்த சேஃப்டியை ஃபீல் பண்ணலைன்னா வெளியில் வந்து எந்த உலகத்துலையும் அவங்க அந்த சேஃப்டி ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்போது பேரண்ட்ஸ் தான் கேர் பண்ணாலுமே ஸ்கூலில் தான் பசங்க அதிக நேரம் இருக்காங்க இல்லையா, அப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு மேம் கேர் எடுத்துக்கணும்? கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம டீச்சர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லா சைல்டையும் அவங்க நோட் பண்ணணும். முக்கியமாக இது வந்து கிளாஸ் டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக போகும். இந்த கிளாஸ் டீச்சர்ஸ், பிடி டீச்சர்ஸ், இந்த ரெண்டு டீச்சர்ஸ் கிட்ட தான் கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக அட்டாச்சாக இருப்பாங்க. ஏன்னா கிளாஸ் டீச்சர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் மதர் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்னில் வந்துட்டுருக்கு. அண்ட் பிடி டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு பிடி பீரியடுனாலே போதும் நம்ம பசங்களுக்கு, அது ஒரு ஃபேவரட்டிசம் ஆகிடுது. நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ரிக்ட் டீச்சராக இருந்தாலும் நீங்கள் வரீங்கன்னா பசங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் இல்லாட்டி அவங்களுக்கு வெறுப்பாயிடும். ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட், அதாவது கிளாஸ் டீச்சர்ஸ் அண்ட் பிடி டீச்சர்ஸ், ஒரு அப்சர்வேஷன் கண்டிப்பாக வச்சுருக்கணும் எல்லா சைல்டை பற்றி எல்லா கிளாஸஸ்லையும். ஸோ அவங்களோட நேச்சர் என்ன, சாதாரணமாக எப்படி இருக்காங்க, அவங்களோட நார்மல் ஒன்று இருக்கும். சில பசங்கள்லாம் நார்மலாகவே ரொம்ப எந்துவாக ஹைப்டாக தான் இருப்பாங்க, சில பசங்கள்லாம் ரொம்ப சாதுவாக தான் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, அப்பப்போ ஒரு ரெகுலர் செக்இன். இப்போது மந்த்லி ஒன்ஸ் எல்லா குழந்தைகிட்டையும் பேசுகிற மாதிரி ஒரு 40 குழந்தை கிளாஸில் இருக்குன்னா ஒன்ஸ் அ மந்த் அந்த சைல்டுக்கிட்ட எல்லா சைல்டுக்கிட்டையும் டீச்சர்ஸும் பிடி டீச்சர்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடி டீச்சர்ஸ் வெறுமனே கேம்ஸை கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க கூட விளையாடுறது இன்னும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம ஃபிகர் அவுட்டே பண்ண முடியும். எப்பயும் ஜாலியாக வந்து விளையாடுற பையன் விளையாட மாட்டான், ஓரமாக உட்காந்துருப்பான். இல்லை நல்ல ஒரு ஸ்போர்ட், ஒரு அவுட்டோர் ஸ்போர்ட் சூஸ் பண்ணுறவன் திடீர்னு செஸ் போர்டை வச்சுட்டு உட்காந்துருப்பான், காயின்ஸ் மூவே ஆகிட்டு இருக்காதாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க நுணுக்கமாக எப்போ அப்சர்வ் பண்ண முடியும்னா பசங்களோட கூட இருக்கும்போது தான். ஸோ இந்த அளவுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க எடுத்துகிட்டு போகணும். கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு நான் என்ன ஒரு அட்வைஸ் சொல்வேன்னா ஒரு லாக் மாதிரி மெயின்டைன் பண்ணலாம், ஒரு ஜேர்னல் மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். இந்த சைல்டோட இமோஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இந்த வீக் வைஸ் அவங்க எடுத்துக்கிறது பெட்டர்.
எவ்ரிடே பண்ணுறது டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப டாக்ஸிங்காக இருக்கும், ரொம்ப அவங்களுக்கு மைண்ட் ஆக்கியபைடாக இருக்கும், அவங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க்கு சிலபஸ் இது அது அண்ட் இவெண்ட்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல் அப்படிங்கிறதே. ஸோ இந்த இந்த வாரம் ஃபுல்லாக இந்த சைல்டை நான் அப்சர்வ் பண்ணதில் அவங்க எப்படி இருந்திருக்காங்க. ஒரு அஞ்சு அஞ்சு சைல்டாக எடுத்துக்கிட்டால் கூட ஒரு மாதத்துக்கு 40 சைல்டை நம்ம கவர் பண்ணிட முடியும். ஓகே, இவங்க இப்படிலாம் இருந்திருக்காங்க, இந்த சேஞ்சஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்கன்றது குட்டி குட்டி நோட்ஸாக நம்ம எடுத்துக்கும் போது தெரிய வரும். ஸோ இமீடியட்டாக பேரண்ட் கிட்ட அவங்க கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ பேரண்ட் அண்ட் டீச்சர் கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கூலில் என்ன நடக்குது, வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த சைல்டுக்கு ஒரு க்ரோத்தை ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். ஸோ கிளாஸ் டீச்சர்ஸ் அண்ட் பிடி டீச்சர்ஸ் பேசுகிறது ரொம்ப முக்கியம், பசங்கக்கிட்ட அப்சர்வ் பண்ணுறது, அது ஒரு ட்ராக் மாதிரி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாஸ் கிளாஸ் முக்கால் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா பிடி பீரியட் ஒன்று வைக்க மாட்டாங்க மேம். பிடி பீரியட் பேருக்கு வந்து ஷெட்யூல் மாதிரி போட்டுட்டு அது அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சரோ இல்லை ஃபிசிக்ஸ் டீச்சரோ வந்து கடன் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சேடான விஷயம், அப்படி பண்ணக்கூடாது, டெஃபினட்டாக அது பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 8 பீரியட்ஸ் 8 to 9 பீரியட்ஸ் ஸ்கூலில் இருக்காங்கன்னும் போது வாரத்தில் ஒன்றோ ரெண்டோ தான் அந்த பீரியட்ஸ் வருது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கேம்ஸ் மூலமாகவும் பசங்க நிறைய என்ன கற்றுப்பாங்கன்னா எப்படி டெசிஷன் மேக் பண்ணணுங்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கற்றுப்பாங்க. ஒரு ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறத கற்றுப்பாங்க. ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம் அது தேவையில்லை அப்படின்ட்டு, கிடையவே கிடையாது. நிறைய லைஃப் லெசன்ஸை நம்ம கேம்ஸ் மூலமாகவே கூட பசங்களுக்கு சொல்லி தரலாம். ஸோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் கிளாஸஸை, கிளாஸை கிரவுண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த சிலபஸை முடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா அந்த கான்செப்ட் எப்படி ஒரு டாட்ஜ் பால் கேமில் போடுறது, அந்த கான்செப்ட் எப்படி ஒரு பேஸ்கெட் பாலில் போடுறதுன்னு வேணால் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே தவிர கிளாஸ்க்குள்ளேயே அவங்கள கேஜ் பண்ணுறதுனால அந்த கான்செப்ட் அவங்க கற்றுப்பாங்களான்னா கிடையாது. சாட்டை சமுத்திர கனிமா எல்லோரும் மாற சொல்கிறீங்க இல்லையா? கொஞ்சம் அப்பப்போ அப்படி இருந்தால் ஓகே, எல்லாராலையும் எல்லா சமயமும் அப்படி இருக்க முடியாது. கிட்ஸ் நோ பெட்டர் தேன் அஸ். படிக்காமல் மேதையானவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா நான் படிச்சிருந்தா இன்னும் எவ்வளோ ஆயிருப்பேன். ஃபேமிலி சப்போர்ட் மிஸ் ஆகிறவங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் ஒரு பிக் சப்போர்ட்டாக இருக்கும். 14 வயசில் எப்படி ரிச் ஆகலாம், எவ்வளோ பணக்காரன் ஆகிறது, இந்த மாதிரியெல்லாம்